Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. ஸ்டெர்லைட்டை எதிர்த்து நடந்த அந்த போராட்டம் கலவரமாக மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது கலவரத்தில் முடிந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தவிர்க்க முடியாத சூழலில் போலீஸ் அந்த நடவடிக்கை எடுத்ததா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுல உங்களுக்கு கருத்து என்ன? சொன்னாலும் சார், 8 பேர் செத்து போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் இன்னைக்கு ரோட்லயே இருக்கேன். 13 இப்ப உயர் வந்து 13 வந்துச்சா? அப்படியே இதையுமே அப்படி ஆடுதுங்க. 13 பேர் இறந்து போயிருக்காங்க. மானம் கீழே வெச்சம் இல்லாம சொல்றாருன்னா யார காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஷூட் பண்ணுச்சு? மக்களை காப்பாத்துறதுக்காகயா இல்ல ஸ்டெர்லைட்டை காப்பாத்துறதுக்காகயா? ஸ்டெர்லைட்டுக்கு நோக்கியும் போல, மக்கள் நோக்கி வந்திருந்ததும் அந்த விவரமும் எனக்கு தெரியாது. ஆனா ஒத்து மொத்தமா என்ன விவரம் தெரியும்னா, 20 வருஷமா சத்தம் போட்டுட்டு இருக்கோம், பல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கமே புள்ளி விவரமா சொல்லியிருக்கு, ஸ்டெர்லைட் வந்து தண்ணி இருக்கு, மக்களோட உடல்நிலையை பாசுபடுத்தி இருக்கு, மொல்ல மொல்லமா கொலை பண்ணிருக்கு மக்களை. ஒரு கொலகார பையன், இவன் கிரிமினல், கொல்லிமலையில 12 வருஷம் கொலை பண்ணியிருந்தான், கொள்ள அடிச்சிட்டு இருந்தான், கனிம கொள்ள அடிச்சிட்டு இருந்தான். இவன் கிரிமினல், நாடு விட்டு ஓடி போனவன், லண்டன்ல உட்காந்துருக்கான். இவனுக்காக நம்ம மக்களை சாவடிக்கிற அரசாங்கம், நம்ம வந்து எந்த விதமான ரீசனிங்கும் அரசாங்கத்துக்கு நம்ம கேட்க முடியாது. அரசாங்கம் எது வேணா சொல்லிட்டோம், மக்கள் கலவரம் பண்ணாங்க, மக்கள் பாட்டில் அடிச்சு அடிச்சாங்க, மக்கள் கல் எடுத்து அடிச்சாங்க, நாங்க திருப்பி ஃபயரிங் பண்ணிட்டோம், எது வேணா சொல்லிட்டோம், எதுவுமே பொருந்தாது. மக்கள் பொறுத்து எவ்வளவு நாள் பார்க்க முடியும்? கண்டினியூஸா எவ்வளவு நாள் பார்க்க முடியும்? ஒரு ஹைகோர்ட்ல நாங்க கேஸ் ஜெயிச்சிருக்கோம், கொல்லிமலையில கொலை பண்ணிட்டான், 12 வருஷம், 2008 கம்பெனி மூடணும், மால்கோ கம்பெனி மூடணும். இன்னைக்கு வரைக்கும், 2018 வரைக்கும் கம்பெனி மூடி இருக்க தவிர அவன் திருட்டுக்காக அவனுக்கு தண்டனையே கொடுக்கல. நீங்க ஒரு ஆர்டினரி திருடனை கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறீங்க, கொலை பண்ணிடுறீங்க, அந்த அணியில் இருக்கிறவால் அங்க பரிசு வாங்கிட்டு இருக்கான், இன்னும் பெரிய பெரிய பரிசு அவன் கிடைச்சிட்டு இருக்கு. ஃபாரின் ஃபண்ட் அவன் சொல்றான், வெளிநாட்டுல கம்பெனி நடத்திட்டு வெளிநாட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற அந்த ஆளு நம்ம நாடை கொலை பண்ணிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு, அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனி வந்து பிரிட்டிஷ்காரை அட்லீஸ்ட் இங்க வந்துட்டு லூட்டி அடிச்சுட்டு ஏதோ கட்டிட்டாச்சு போனான். இவனுக்கு எதுவுமே இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. இவன் டாக்ஸ் வரியும் ஒழுங்கா கட்டுறது இல்ல, இந்த ஆளு மாசத்துக்கு சரி பண்றது இல்ல, மக்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னா லேபர் ஏதோ நஷ்டம் ஆயிடுச்சா அவங்களையும் கண்டுக்க போறது இல்ல. நீலகிரிலயும் இத்தான் பண்ணிட்டு இருக்கான், ராஜஸ்தான்லயும் இத்தான் பண்ணிட்டு இருக்கான், கோவாலயும் இத்தான் பண்ணிட்டு இருக்கான், தமிழ்நாட்டிலயும் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆளு என்னங்க பண்றது? இவனோட கடன் மட்டும் எவ்வளவு இருக்கு தெரியுமாங்க? இவதோ பெரிய நாட்டுக்கு சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி நம்ம வரி பணம் கடன் மட்டும் இந்த ஆள் கிட்ட மட்டும் 2 லட்சம் கோடி இருக்கு. நான் கேபிட்டல் மார்க்கெட்டோ சொல்ல, பேங்கோட கடன் மட்டும் 2 லட்சம் கோடி ரூபாய். எந்த நாய் வேணா லோனை வாங்கிட்டு சக்கரியை போடுவான், தொழிற்சாலையை நடத்துவான், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? மக்களோட பணத்தை எடுத்து இல்ல, அந்த ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தான் அரசு முயற்சிக்குதுன்னு சொல்றீங்களா? இல்லையா அது அடிச்சிருக்கான், ஹைகோர்ட்ல கேஸ் நாங்க ஜெயிச்சிருக்கோம், கம்பெனியை மூடி இருக்கோம். மால்கோ கம்பெனிக்கார மேட்டூர் டேம்ல தண்ணி வர இடத்துலயே ரெட் மார்க் கொட்டிருக்கானா இல்லையா? கொட்டிருக்கான், ஆதாரம் இருக்கு. அப்ப இந்த பண்ண குற்றத்தல்லையா, குற்றத்தல்லாத்தையும் நிறுத்துறது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கு தண்டனை இருக்கு இல்ல, அவன் ஏன் தண்டனை தண்டிக்க கூடாது? ஏன் மண்ணை திருடிட்டு போறவனே, தண்ணி மாசத்துக்கவனே, அந்த தண்ணி அடுத்தவங்களை கொலை பண்ற அளவுக்கு தன்மைக்கு கொண்டு வந்து நிறுத்துறவனே ஏன் தண்டிக்க கூடாது? தண்டிக்க கூடாது, அரசு இது வரைக்கும் ஆலை தொடர்ந்து நடைபெறும்னு சொல்ல, ஆலையை மூட போறோம்னு சொல்ல, அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்கல. ஏங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மக்களை கொலை பண்றதுக்கு நடவடிக்கை? இதான் நடவடிக்கை எடுத்திருக்கு, மக்கள் மேல கேஸ் போட்டிருக்கு, போய் போய் அந்த கேஸ் போடுது, மக்களை சாவடிக்குது, இதான் நடவடிக்கை எடுத்திருக்கு. அவன் ஜம்மன் தான் உட்காந்துருக்கான், அவன் ஜாலியா உட்காந்துருக்கான். அரகன்ஸ் பாருங்க, அவனுக்கு நோ ப்ரொடெஸ்ட் ஜோன் சொல்லுங்கிறான். அவனோட கம்பெனி எங்க இருக்கோ அதை நோ ப்ரொடெஸ்ட் ஜோன் டிக்ளேர் பண்ணுவான், இவன் இது வேணா பண்ணுவான், ஆனா அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதா? ரொம்ப கிளியரா இருக்குங்க. நீங்க அரசாங்கம் வந்து நான் செய்யறேன்
காவேரி கொண்டு வந்துட்டேன், இந்த பக்கம் நான் காவேரி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு காவேரி வர கிளை நதிகள்லாம் சாவடிக்கிறதுக்காக திட்டத்தை கொண்டு வர்றது என்ன பெருமை இருக்குதுல்ல? நாங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கோம் சொல்லிட்டு ஒரு சும்மா எஃப்ஐஆர் போட்டு விட்டு அடுத்த அன்னைக்கே வேல் கொடுக்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு சார்? இன்டென்ஷன் இருந்தா இந்த கம்பெனிக்காரன் இயங்கவே முடியாது சார். ஒரு வாரம் ஆகும் இந்த கம்பெனி கிரிமினல் ஐபிசிலையும் இவன் ப்ராசிக்யூட் ஆக வேண்டியவன். இவனால நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணி இவனை ஆக்சுவலி வாரண்ட் அமைச்சிட்டு நம்ம ஏடையா போய் இவனை புடிச்சிட்டு வரணும். ஒரு ஏடையா கூட இது பண்ண ஒரு ஏடையா போதும் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ராணுவம், இவ்வளவு பெரிய போர்ஸ், இவ்வளவு டிஜிபி லெவல் எல்லாம் பண்ணிடுறதுக்கு தேவையில்லை. இதெல்லாம் யூஸ் பண்றது மக்கள் எதிர்த்து. ஒரு ஆனஸ்டான எஸ்ஐ இருந்தா போதும், எஸ்ஐ போடுவாரு, ஒரு ஏடையா போய் இவனை தாத்தரன்னு தெளிச்சுட்டு வரதுக்கு அது போதும். சட்டம் பாத்தீங்கன்னா சட்டத்தை அமல்படுத்தலாம், சட்டத்தை அமல்படுத்தினா சட்ட பிரகாரம் போனான். ஆனா சட்டத்துக்கு அரசாங்கத்துக்கு மதிப்பே இல்லையே. எங்க சட்டத்துக்கு மதிப்பு இருக்கு? ஹைகோர்ட்டுக்கு மதிப்பு இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மதிப்பு இல்ல, எதுக்கும் மதிப்பு இல்ல. எங்க மக்களுக்கு எதிர்த்த ஒரு தீர்வு வருதோ, எங்க மக்களுக்கு எதிர்த்த ஒரு பேச்சு வருதோ அங்க கோர்ட் ஆர்டர் காட்டுவாங்க. எங்க ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குன்ட்டு கேவலமா இல்ல. சட்டத்தை வந்து யூஸ் பண்றதுங்க எப்ப மக்கள் சட்டத்தை, அது லேண்ட் அக்யூசிஷன் ஆக்டா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஆக்டா இருக்கட்டும், ஃபேக்டரிஸ் ஆக்டா இருக்கட்டும், லேபர் ஆக்டா இருக்கட்டும், எங்க மக்களுக்கு பொறுத்தமோ அங்க சட்டம் வந்துடும். மக்களுக்கு எங்க ரிலீஃப் வேணுமோ அங்க சட்டம் ஞாபகமே இருக்காது. இப்ப உயிர் இழந்தவங்களுக்கு வந்து அரசு இழப்பீடு கொடுக்கும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அரசுல நீங்க உங்க இழப்பீடு, நாங்க இது இழப்பீடு என்ன என்ன வார்த்தை இது? என்ன எவன் கேட்டாங்க என்ன இது சார்? இழப்பீடு வேணுமா? இழப்பீடு எவன் கேட்டான்? ஆனா போங்க இழப்பீடு இல்ல. இனிமே மக்கள் போராடவே கூடாது அப்படின்றதுக்கான அரசு எடுத்த முயற்சி அது பயப்படுத்துது, உறுதியா பயப்படுத்துது. மக்கள் பயந்துருவாங்களான்ட்டு முட்டால் தான் இந்த மாதிரி நினைச்சுக்குவான். மக்களை பயப்படுத்தலான்ட்டு இதோட நான் சொல்றேன், இந்த இந்த ஒரு செயல் வந்து திஸ் வில் சேஞ்ச் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. உறுதியா கேட்டுக்கோங்க, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இனிமேட்டு தான் மக்கள் எடுக்க போறாங்க. தண்ணி, தன்னோட காத்து, தன்னோட நீர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. தன்னோட மண்ணுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. இனிமேட்டு உணர்ந்து எங்கெங்க அதுக்கு ஆபத்து இருக்கோ அதுக்கு மக்கள் கேள்வி கண்டிப்பா கேட்க போறாங்க. இனிமேட்டு தான் இவ்வளவு நாள் கொஞ்சம் விட்டுட்டு போயிருந்தாங்க, இவ்வளவு நாள் கொஞ்சம் மக்கள் அனுசரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல பண்ண மாட்டாங்க, இதுக்கு மேல பொறுத்துக்க மாட்டாங்க. உறுதி இது எழுதி வாங்கிக்கோங்க.